மழை வந்து இந்த வெள்ளப்பெருக்கு நம்ம எல்லோரையும் வந்து ஒரு திசை நோக்கி சிந்திக்க வச்சுருக்கு அந்த வகையில் இந்த விடியவெளி வாசகட்டமோ அதை பற்றி நம்ம பேசுறதுக்காக கொண்டு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அது ரெண்டாவது விஷயமா சொல்கிறேன் இந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது எப்பவுமே வந்து என்னென்னா நிறைய வாங்கறதான் பார்த்துருப்போம் இந்த வாட்டி கொடுத்ததை எல்லாருமே வந்து முன் வந்து கொடுத்ததை பார்த்தோம் முழுக்க முழுக்க இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பார்ட்டிசிபேஷன் இருந்தது இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்றது எனக்கு அவர் என்ன சொன்னார்ன்றது எனக்கு தெரியாது கடைசி அவர் சொன்ன கேள்வி வந்து மதம் சாதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடந்து தான் மக்கள் இந்த வாட்டி இருந்தாங்கன்றதான் நான் பார்த்தேன் இந்த வெள்ளம் வந்து பெத்தேல் நகர் ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் குடியிருப்பு இருக்கிற எப்பவுமே வந்து லோக்கல் இன்ஸ்பெக்டரோட கொஞ்சம் நெருக்கம் இருக்கிறதுனால எப்பவுமே எல்லா தகவலையும் வந்து சொல்லிட்டு இருப்பார் அன்றை காலையில் மழை பெஞ்சிட்டு இருக்குது எப்போவுமே எங்கேயாவை பொறுத்த வரைக்கும் பக்கீங்கம் கேனால் ஒட்டியிருக்கு அந்த பக்கீங்கம் ஒட்டி ஒட்டியிருந்தனால வருஷம் வருஷம் தண்ணி பார்க்குற பழக்கம் எங்களுக்கு இருக்குது ஒரு மழை வந்து சொன்னாவே ஒரு முழங்காலுக்கு மேலே தண்ணி வரும் அந்த தண்ணி வந்து ஒரு நாளில் வந்து வடிஞ்சிடும் இது எங்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கை அதே எண்ணத்தில் தான் வந்து எந்த போலீஸோடு சொன்னாலும் சரி கவுன்சிலர்னு சொன்னாலும் சரி யாரும் சொன்னால் சட்டையே பண்ணல அதனால் காலையில் வரைக்கும் ஆனால் காலையில் ஆறு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கே வந்து என்னென்னா என் மாமா வந்து என்ன பண்ணுறேன்னா பள்ளிக்காரிலேருந்து ஃபோன் பண்ணுற வீட்டுக்குள்ளே தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் என்ன பண்ணுறேன் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சி வெளியில் போகிறேன் இன்ஸ்பெக்டர் வீட்டு வாசல் இருக்கிறார் அது வரைக்கும் ஏரியாவில் வந்து என்னென்னா தண்ணி வந்து ஜீப் வர தண்ணி தான் இருக்குது அவர் ரொம்ப நேரமாக எழுப்பிட்டுருக்கிற பொழுது எனக்கு தெரில அப்புறமா நான் எழுந்திரிச்சி அஞ்சரை மணிக்கு வந்தப்ப நான் அவர் கூட சேர்ந்து என்ன பண்ணுறேன்னா வந்து எங்கள் இருக்க எல்லாரையும் வந்து எழுப்புறேன் நோ ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு ஆறரை மணிக்கு வந்து என்னென்னா அடி தண்ணி போகுது அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே அடி தண்ணி வந்து என்னென்னா ரீச் ஆகுது அந்த ஆறரை மணிக்கெலாம் அவர் வந்து ஒரு மூணு டியூப் நாலு டியூப்லாம் கொண்டு வந்துட்டாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எல்லோரையும் ஒன்று ஒன்றா எழுத்துட்டு வரும் அப்படியும் வந்து என்னன்னா நம்ம மக்களுக்கு திரகாத்திரமான மனசு ஏன்னா தண்ணி வருஷம் வருஷம் பார்க்குறோம்ல அதனால் தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி நாங்கள் மாடியில் இருந்துக்கிறோண்ணா நாங்கள் அதில் இருந்துக்கிறோன்னா இதில் என்ன சொல்கிறாங்களே தவிர படிப்படியாக தண்ணி ஏறதை பற்றி அவங்க வச்சவோம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு சொன்னால் ஒரு நான்கு குடும்பங்கள் குடும்பங்களை வந்து என்னான்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு உட்பட்டு நான் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் பக்கத்து தெருலேயும் இது பண்ணணும் அது மொத்தம் ஆறு தெருக்கள் எல்லா தெருலேயும் இது பண்ணணும் எல்லா பக்கமும் வந்து என்னென்னா நடந்துகிட்ருக்க வேலை ஆனால் எல்லா இடத்துலையும் போட்டு இல்லை இதெல்லாம் இல்லை ஆறரை மணிக்கு இந்த தண்ணி வந்தது பிறகு ஒரு நான்கு குடும்பங்கள் சிக்கிட்டாங்க அவலாம் கீழே கிரவுண்ட்லேயே இருக்கிறாங்க அவங்கள வந்து என்னென்னா போலீஸ் துருவத்தையோடு வந்து கூப்பிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு என்னென்னா அடுத்த தெருவில் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா மீனவ மக்கள் மீனவ மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வெள்ளத்தில் சென்னையில் பல ல ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்திருப்பாங்கன்றது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அரசு அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டதாக சொல்லித்தான்னு சொல்லலாம் எனக்கு தெரில நாங்கள் வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மீனவ மக்களோடு சேர்ந்து என்னென்னா அவங்க பார்த்தீங்கன்னா நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இப்படி திரும்பினா ஒரு மூணு போட்டு போய் இந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் கடலுக்குள்ளே போட்டில் இருக்க மாதிரியே ஒரு காட்சி அப்படி தான் ஒரு இருந்தது எல்லோரும் வந்து என்னென்னா அதில் அதில் பாலிடிக்ஸ் நடந்தது ஆனால் திமுக காரன் ஒரு ரெண்டு மூணு போட்டு வச்சுக்கிறேன் நான் வந்து அண்ணா திமுக ரெண்டு மூணு போட்டு இறக்கியிருக்கேன் இப்படி தான் பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன் ஆனால் போட்டு இருக்குது எல்லோரும் வந்து ரெக்கர் பண்ணி போய்ட்டே தான் இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து இது தொடர்பு வந்து முற்றிலுமாக அறந்து போச்சு ஒரு தெருவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு அக்கறை வரைக்கும் போகும் அது இந்த வீஞ்சம்பாக்கம் வெத்தியல் நகர்லேருந்து அக்கறை வரைக்கும் போகும் சரிங்களா இந்த பக்கம் வந்து நான்னா அண்ணன் எப்படி இருக்கான் தம்பி எப்படி இருக்கான் மச்சான் மாமா எப்படி இருக்காரு இப்படின்ற ஒரு கவலை ஒரு பக்கம் ஏன்னால் பள்ளிக்கரில் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்களா இது ஒரு பதட்டம் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் வந்து பள்ளிக்கரில் முதல் ஃப்ளோர் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதட்டம் ஒரு பக்கம் அதிகரிக்க இந்த பக்கம் இவங்களுக்கு ரெக்கவர் பண்ணோம் இப்படி ஏராளமான விஷயங்களால கடைசி மனைவி நான் விட்ட வீட்டில் அவங்க மட்டும் தனியாக மாட்டிட்டாங்க எங்கள் தெருவு ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியாச்சு எனக்கு நீச்சல் தெரியாது எனக்கு சுத்தமாக இசை எனக்கு தெரியாது சரிங்களா அது ஒன்று தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்போது அந்த டியூப்பை எடுத்துகிட்டு கால் போனால் அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் அப் எப்படி இருக்கும் அந்த ஆற்று தண்ணியோட ஓட்டம் எப்படி இருக்குன்றது முதல் முதல் அப்போ தான் உணர்றேன் இந்த தண்ணி அப்படியே வாருது அப்படி காலை அந்த அதுக்கு முன்னாடி அந்த அனுபவமே கிடையாது சரிங்களா ஒரு காலை கூட எடுத்து வைக்க முடியல இப்படி நீர் ஓட்டத்துக்கு பக்கம் எவ்வளோ வேகமோனால் நம்ம போயிடலாம் ஆனால் எதிர்த்து செய்யலை ஏன்னா அப்படி போனால் அப்படியே பக்கியம் கண்ணாலையோட போக வேண்டியது தான் என் கண்ணு முன்னாடியே இவ்வளோ பெரிய ட்ரம்மு ட்ர ட்ரம்மு வந்து மூணு ட்ரம் மதக்கிட்டு போயிட்டுருக்கு சரிங்களா அவன் ஒருத்தங்க கத்துறான் அந்த ட்ரம்மை பிடினான் அப்படின்னு சொல்லிட்டு எதை பிடிக்கும் தெரியல க இது பண்ணணும் இப்படி கடைசியில் ஒரு வழியாக வந்து காவல்துறை உதவியோடு அவங்களாம் கூப்பிட்டு வந்துட்டோம் என்ன விஷயம்னா காவல்துறையை முக்கியமாக பாராட்டணும்ல அங்கே காவல்துறைக்கு நடந்த டிஸ்கஷன் என்ன தெரியுமா எந்த கட்சிக்காரனும் அங்கே வந்து நிற்கலை வெள்ள எவனும் வந்து நிற்கலை காவல்துறை என்ன சொன்னார் டி அங்கே வந்து எஸ்பி அப்படியே டிசி வந்துருந்தார் அந்த ஸ்பாட்டில் அப்போ அவரும் இன்ஸ்பெக்டரும் எங்கள் பக்கத்துலேருந்து பேசிட்டு இருந்த ஒரே வார்த்தைனால் நீ எம்எல்ஏ நான் அமைச்சரு டே டெலாக்கு சேம் டெலாக் அவன் சொன்னால் நீ தான் எம்எல்ஏ நான் தான் அமைச்சர் நம்ம தான் முடிவெடுக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி டிசியை வந்து அவர்கிட்ட சொல்கிறார் அப்படி ஒரு கிட்டிக்கலான ஒரு இப்போ சூழ்நிலைக்கு அவங்க தலை அப்போ கா அரசு அவங்களுடைய இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்ட்டு நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்போது அதுக்கு பிறகு என்னென்னா இன்ஸ்பெக்டர் வந்து என்னென்னா எல்லா முடிவும் அவர் எடுக்கிறாராங்க ஜனங்களை ஒரு பக்கம் வந்து வெளியே கூட்டணு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது என்னென்னா வீட்டில் பொருளை விட்டோம் அதை விட்டோம் சொல்லிட்டு போன ஜனங்கள்லாம் வேலைக்கு போயிருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் ஓடி வராங்க ஓடி வந்து திருப்பி நாங்கள் போய் பொருளை எடுக்கணும் எங்களுக்கு போட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் வெளியில் உள்ளே இருக்கவங்களை வெளியே கூட்டு வரதா இல்லை இங்கே இருக்கிறவங்கள உள்ளே கூப்பிட்டு போகிறதா இதை சமாளிக்கிறதுக்குள்ளே பெரும் போராட்டம் அப்படியே தண்ணி படிப்படிப்படியாக ஏறினான்னா முதலடுக்கு வரைக்கும் முக்கால் வாசி வரைக்கும் தண்ணி அப்படி நிறைஞ்சு ஓடுது ஒரு சம்பவம் நடந்தது அங்கே புதுசாக பக்கியம் பக்கியம் கெனாலுக்கு எங்கள் ஏரியாவில் ஈசிஆர்லேருந்து தண்ணி போய் பக்கியம் கேனால கலக்கணும் அதுக்காக ஒரு கிணலை வட்டியிருக்கேன் கட்டியிருக்கான் சிமெண்ட்டில் சரிங்களா அது என்னென்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்டோட காம்பவுண்டாவது ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு போகும் அது மேலே வந்து போய் முட்டி அங்கே வந்து தண்ணி வந்து போகும் அந்த காம்பவுண்டில் உடச்சிருக்கான் அந்த இடத்துல ஸ்பாட்டில் திடீர்னு இந்த பக்கம் நான் இன்ஸ்பெக்டரு மச்சான் தம்பி அப்புறம் வந்து ரெண்டு மூணு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம் ஒரு நாலஞ்சு போலீஸ்காரங்க ஒரு பதினஞ்சு குழந்தைங்க எல்லாமே வந்து என்னென்னா ஆறு ஏழு அஞ்சு மூணு நாலு இப்படி படிக்கக்கூடிய அங்கே மதராசான்னு ஒரு ஹாஸ்டல் நடத்துகிறாங்க ஆனால் அது இல்லை அது அந்த என்னென்னா அந்த காம்பவுண்ட் வால் மேலே நிற்கிறாங்க காம்பவுண்ட் வால் வந்து முழுகிறத கண்ணு கூட பார்க்குறேன் அப்படியே நெ அப்படியே நிறைஞ்சி வரைஞ்சிட்டே இருக்குது அப்படியே அந்த குழந்தைங்க நடந்து வ வராங்க யாருன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தார் அவர் பார்த்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அது பசங்க யார் நடந்து வராங்க அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க சொன்ன உடனே நாங்கள் போகிறோம் இந்த பக்கம் வலது கை பக்கத்தில் ஒரு முந்நூறு மீட்டருக்கு காம்பவுண்ட் ஓவில் அப்படியே விழுது அப்படியே விழுது சாயுது மொத்தமாக சாயுது அப்படியே அந்த பிடபிள்யூ காம்பவுண்ட் தண்ணி வந்து இன்னும் வேகமாக வந்து உள்நோக்கி வருது அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே அந்த பதினஞ்சு பேரும் வந்து என்னென்னா அந்த மாதிரி நிற்கிறாங்க எப்படி அவங்கள வந்து ரெக்கவர் பண்ண போகிறோன்னு தெரில ஆனால் வந்து நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம் மில்ட்ரி மேன்ஸ்லாம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் போய்ட்டு இது பண்ணலாம் நம்ம அந்த மேக வெடிப்பு நடந்தது எந்த ஒரு மேக வெடிப்பு உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் டிவியில் அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சூழல் ஏன்னா தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு நாங்கள் இது மாலை கெனால் நிற்கிறோம் கெனாலே வந்து நாலடிக்கு அந்த இது அப்போ அப்போது இவ்வளோ தூரம் தண்ணி போயிட்டுருக்கு அந்த குழந்தைங்களா ரெக்கவர் பண்ணி வரணும் எப்படி போகிறதுன்னு தெரில ஆனால் ஒருத்தர் இப்படி கை இப்படி போட்டுறது திருப்பி அப்படி போய் நிற்கிறது இப்படி போடுறதே அப்படி போய் நிற்கிறது அந்த பதினஞ்சு குழந்தைங்கள காப்பாற்றுறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மிகப்பெரிய போராட்டம் சவாலான ஒரு போராட்டம் இது இடையில் வந்து என்னென்னா அந்த ஹாஸ்டலோட மதராஸ் ஹாஸ்டலோட பாய் இருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த ஹாஸ்டலே மாட்டிகிட்டார் பதினஞ்சு குழந்தைங்களையும் வந்து வெளியே வந்து க கூப்பிட்டு வந்தாச்சு வெளியே கூப்பிட்டு வந்த பிறகு அந்த குழந்தைங்க சொல்ல எங்கள் பாய் உள்ளே மாட்டிகிட்டு இருக்காரு எங்கள் புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டுருக்காரு அவரை போய் எப்படியோ கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு குழந்தைங்களையும் அதுக்கு பிறகு போட்டு போ அவர் அவர் கூட்டு வரதுக்காக அவர் போட்டு அனுப்பணும் ஆனால் அந்த பாய் வந்து என்னென்னா மரத்தமலை ஏறி உட்காந்துருக்கார் போட்டு அவரை பார்க்கல சரிங்களா போட் எடுத்து போனவனால் அவரை பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக அந்த பாய் வந்து மரத்துலேயே தூங்கியிருக்கார் ஒரு பாம்பு வந்து அவர் கையில் சுற்றிட்டேன் தண்ணி விடுவேன் ஒரு பாம்பு வந்து அப்படியே கையில் சுற்றி இது வந்து அவரை வந்து டிசி வந்து ஒரு பொருட்கள் கொடுக்குற மீட்டிங்கில் வந்து அப்படியே வந்து கண் கலங்க அவர் வந்து சொன்ன விஷயம் இது நான் மரத்துலேயே அப்படியே வந்து கை பிடிச்சிட்டு இருந்துட்டேன் ஒரு பாம்பு வந்து அப்படியே கையில் சுற்றிட்டுது கொஞ்சம் அசந்தாக கூட குத்திரன்ற பயத்துலேயே அப்படியே வந்து நான் வந்து இருந்தேன் அப்புறமா அதுவே வந்து தண்ணி ஏற ஏற தண்ணியில் அதுவே வந்து இறங்கி போயிடுச்சு அப்புறமா தான் நான் வந்து அடுத்த நாள் காலையில் தான் அந்த பாயை வந்து ஏகப்பட முடிஞ்சது இதுக்கு இடையில் வந்து என்னன்னா எங்கே போய் தங்குறது எங்கே போய் தங்குறதுன்னா ரோடு ஃபுல்லாக ஜனம் என்னத்துக்காக நிற்கிறாங்க தெரியுங்களா வீட்டு வாடகை வாங்கி தாங்க எங்கன்னா வீடு வாடகை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எ எல்லார் வாயிலும் ஒரே சொல்லி வச்ச மாதிரி வீடு வாடகை கொடுங்க எங்கன்னா வீடு வாடகை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தாங்க போய் கேட்க முடியாது வீடு வாடகை எல்லாமே ஃபுல் அவங்க சொன்ன வந்து குடியேறிட்டாங்க போயிட்டாங்க எங்கே போகிறதுன்னு தெரில அரசு வந்து என்னான்னா ஸ்கூலில் அங்கங்கே தங்க வராங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலாம் சொன்னால் வந்து வறண்டாலை மட்டும் தங்க வச்ச ஏற்பாடு ஒரு கல்யாண மண்டபம் திறந்து விட்டு அங்கேயும் வறண்டாலை தங்க வச்சுட்டான் மழை இதையோடு ஜனங்க அங்கேயே இருந்தாங்க கவுன்சிலர் என்ன பண்ணுறான் திமுக காரனா வேறு யாருனா சாப்பாடு கொண்டு வராங்கனால நல்லா சாப்பாடு எடுத்து வராங்க சொன்னால் அதை வந்து அவன் தர விடுறதில்ல அம்மா உணவு இருந்த சாப்பாடு மட்டும்தான் உள்ளே தான் கொடுக்குறாரு வேறு எந்த உணவுப் பொருட்கள் வந்தாலும் நீ போய் வேற என்ன கொடுத்துக்க இப்படின்னு சொல்கிற ஏற்பாடு அங்கே நடந்தது ஒரு நாலு நாள் நாலு நாள் வந்து நாங்கள் ஒரு தோரோட வீட்டில் தங்கியிருந்தோம் சரிங்களா அப்போ ஏதோ நல்ல விஷயத்தில் தோர வீடு தங்க வந்து இது இருந்தது அங்கே தங்கியிருந்தோம் அப்புறம் நாள் என்னென்னா தங்கை தங்கச்சனாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஸ்கூலுக்கு போகிறேன் சோழநல்லூரில் ஒரு ஸ்கூல் அரசு பள்ளி இருக்குது அந்த அரசு பள்ளி அரசு பள்ளிக்கு போனால் கொஞ்சம் கூட சுகாதாரமே இல்லை மலம் கழிச்சிருக்கு அது பக்கத்துலேயே குடும்பம் உட்காண்டிருக்கு இதுதான் காட்சி யாராக வராங்களா க்ளீன் பண்ணுறாங்களா சொன்னால் எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது சரிங்களா இது இந்த மக்கள் இருக்காங்க பாருங்கள் மக்கள் ஏன் இப்படி ஒரு மனநிலைக்கு மாறி போயிட்டாங்கன்ற ஒரு வருத்தமும் எனக்கு ஏற்பட்டது அந்த இதில் கொடுக்குற உணரே இருந்தால் கூட மக்கள் வந்து வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த உணர்வு நிலைக்கு ஏன் அவன் தள்ளப்பட்டுருக்காங்கன்னு தெரில ஒரு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிடுது ஒரு ஒருத்தனுக்கு பாய் இல்லைன்னு ஒருத்தன் வந்து அழுது நிற்கிறான் ஒருத்தர் பெட்ஷீட் இல்லைன்னு ஒருத்தன் அழுது நிற்கிறான் அது அவனுக்கு கிடைக்க கூட அலோ பண்ணுறதில்ல இவங்களே வாங்கி வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்கிற ஏற்படு எவ்வளோ கொடுத்தாலும் அதில் பெண்கள் வந்து குறிப்பாக அவங்க மனநிலை ரொம்ப ரொம்ப இந்த நாடகங்களால் பாதிக்கப்பட்டுன்னு நினைக்கிறேன் நான் உண்மையாலுமே நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப வந்து என்னென்னா காவல்துறை கடைசியாக வந்து என்னென்னா ஒரு பத்து டன்னு ஒரே ஒரு கல்லூரியிலேருந்து ச அந்த எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து என்னென்னா டீம்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணி அவங்க பத்து டன்னு பொருட்களை ஈஸியாக இருக்க மட்டும் கொண்டு வந்தாங்க அதில் வந்து மூணு டன்னு வந்து என்னென்னா வித்யா மட்டும் கொண்டு வந்தாங்க அப்போ கடைசியாக டிசி என்ன பண்ணுறாருன்னா பெண்கள் பண்ணுற கூத்தை அவங்க பண்ணுற அந்த அராஜகத்தை பார்த்துட்டு பெண்களுக்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு தெரியாது கடைசியில் வந்து ஆண்களை மட்டுமே நிற்க வச்சு அந்த பொருட்களில் வந்து வழங்கினாங்க இவ்வளோ ரொம்ப வந்து என்னென்னா சாதாரணமான உழைக்கும் மக்கள் மதியிலே கூட இந்த மாதிரி உணர்வு நிலாம் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே ஏட்டி போட்டி ஒரு மாதிரியான ஒரு நிலையெலாம் அங்கே பா பார்த்த சூழ்நிலாம் இருந்தது இந்த மழை வந்து என்னென்னா என் குடும்பத்தில் இல்லை எல்லா குடும்பத்துலேயும் வந்து என்னென்னா மிகப்பெரிய பாதிப்பு உருவாச்சு எங் நம்பிக்கையின்மை தான் தோல யார் மேல் நம்பிக்கை இல்லை யார் மேலுமே நம்பிக்கை இல்லை நிச்சயமற்ற நிச்சயமற்ற நாளைன்னு சொல்லும்போது ஒரு பாதுகாப்பின் உணர்வு வந்து அபகரிப்பாங்க மயானக்கூட மனப்பான்மையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்பிக்கையின்மை தான் காரணம் யார் மேல் நம்பிக்கை இல்லை நடுத்தர வர்க்கம் பணம் இருக்கிறவங்க எல்லாம் பத்து பாக்கெட்டு பால் பத்து பாக்கெட் அவனுக்கு கம்மியாக தான் வாங்குவான் ஒரு அரை கிலோ கோதுமை பாட்டு வாங்குறோம் நாலு கிலோ வாங்கி எடுத்து போய் வைக்கிறான் இல்லை உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை தோல உணவுப் பொருட்களை எவ்வளோ வாங்கி வச்சாலும் அது வேறு விஷயம் இல்லை இது மழையால் ஏற்பட்ட பாதிப்பு இப்படிலாம் இருந்தது எங்கள் ஏரியாவில் வந்து ரெண்டு மரணம் ரெண்டு மரணம் நடந்த ஒன்று கரண்ட் ஷாக்கு கரண்ட் ஷாக்கில் இறந்து போனது இன்னொரு வந்து நான் தண்ணியில் அடிச்சுட்டு போய்ட்டு பொண்ணு கடைசி வரைக்கும் பாடி கண்டுபிடிக்கவே இல்லை இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண போடல ஆனால் பொண்ணு போனது போனது தான் எதுவுமே வந்த இது வரைக்கும் இல்லை அவளை காணால் போன லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் சரிங்களா ஆமாம் என் என் அண்ணன் வீட்டுக்கு எதிரில் வந்து பள்ளிக்கரணில் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மரணத்தை கண்கூட பார்த்துருக்காங்க தவறி விழுந்தே இறந்துருக்காங்க அப்படியே கண்கூடா அப்புறமா ஒரு ஏழு பேர் பள்ளிக்கரனை ஆற்றுல அடிச்சுட்டு வந்ததை பணமாக வந்து அப்படியே வந்து வந்ததை பார்த்துருக்காங்க இதெல்லாம் வந்து மரணங்களை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் ஈசியாரை பொறுத்த வரைக்கும் என்ன எங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு இப்போது அதான் பிரச்சனையே இப்போது இந்த மழையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க பேசுங்க இதெல்லாம் ஓகே இப்போ புறம்போக்குத்தனமான அரசியல் நடந்துகிட்டு இருக்குது அந்த புறம்பு கலாண்டை பற்றி காற்றுப்படுகைகளாக தான் இன்றைக்கி இருக்குது பக்கியாம்கே நாள் பகுதியில் தான் இருக்குது இந்த குடிசை பகுதி எல்லாத்தையும் வந்து என்னென்னா அவங்க அதாவது நான் குடிசை பகுதியிலும் வந்து தனியாக சொல்ல மாட்றாங்க ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பொதுவாக சொன்னால் எல்லாமே ஆக்கிரமிப்பு தான் இவன் பொது பொதுமைப்படுத்திக்கிறான் அப்போ இனி பெத்தேனரோடய உணர்வு இல்லை தெரியுமா ரியல் எஸ்டேட் ஆரெலாம் பயந்து போயிருக்கிறான் இப்போ அவன் பிஸ்னஸ்லாம் காலி உண்மை உண்மைதான் சரிங்களா ஆனால் எங்களோட அச்சன் என்ன சொன்னால் ஏற்கனவே எங்களுக்கு பல அச்சங்கள் இருக்குது பக்கியாம் கேனலை ஒட்டினா ரோடு வரப்போகுது ரயில்வே ட்ராக் ஒன்று வர போகிறாங்க பல காலமாக சொல்லுகிறானுங்க இதை ஆனால் இது வரைக்கும் வந்த பாடல்கள்னு வச்சுங்களேன் ஆனால் இதை வச்சு புரோக்கருக்கு சம்பாதிப்பானுங்க இந்த பகுதி எல்லாத்தையும் வந்து இந்த மழைக்கு பிற்பாடு அப்புறப்படுத்த போகிறாங்கன்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கணும் லோக்கலில் பாலிடிக்ஸ் போயிட்டே இருக்குது இதை வந்து எதிர்த்து நிற்காமல் குறிப்பாக நீலாங்கரையை ஒட்டி கிணலை ஒட்டியே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நீலாங்கரை கெனாலை ஒட்டி பலாயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க எங்கள் டைடல் பார்க்கில் அந்த எண்டில் இருந்து நீலாங்கரை வரைக்கும் நீலாங்கரில் கஸூரிபாய் நகருன்னு ஒரு ஏரியா வரும் அது வரைக்கும் வந்து கிணலை ஒட்டி அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது தான் வந்து ரோடு இருக்கும் அதை ஒட்டி ஆமாம் அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க அத்தனை மக்களையும் வந்து அப்புறப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு நானாக பேசிகிட்டே இருக்கிறாங்க மற்ற கூட பேசுகிறாங்க மூன்று கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே வந்து நான் வீடுகள் கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு கணினர் நிலமை என்ன வாழ்ந்த ஆள் நான் கணிநகரில் அஞ்சு வருஷமாக நான் இருந்தேன் அந்த அஞ்சு வருஷத்தில் நான் பார்த்த காட்சிகள் பல 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 பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்குறேன் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால லட்சம் மக்கள் இன்றைக்கி வசிக்கிறாங்க கண்ணை நகரில் செம்மஞ்சேரியும் நகரம் ஆனால் இன்னைக்கு செம்மஞ்சேரி நகர் உட்பட தண்ணி வந்துச்சு இந்த வெள்ளத்தில் செம்மஞ்சேரியில் கூடுதலாக தண்ணி வந்துருக்குது சரிங்களா அப்போ இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துக்கும் போது இந்த மக்கள் எல்லாம் அப்புறப்பட்டு எங்கே கொண்டு போக போகிறாங்கன்றது எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது அப்போ மூன்று கிலோமீட்டருக்குள்ளே வீடு கட்டி தரணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்டும் யாரும் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க அதை பற்றியும் பேச மாட்டாங்க அடிக்கடி தோலை சொல்வ ஒரு விஷயத்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா இன்றைக்கி இருக்குது ஹவுசிங் போர்டு எல்லாம் வந்து நாலு அடுக்கு மூணு அடுக்கு கட்டணும் அதே இடத்துல இனி இருது அடுக்கு கட்ட முடியுமேன்னு சொல்லி பேச்சு வாக்கில் வந்து பல கேள்விகளை வந்து சென்னை மாநகரில் பற்றி எழுதியிருக்காங்க ஒரு ஏற்படைய கூடிய ஒரு விஷயம் தான் இனி இருபது அடுக்கு பில்டிங்கில் ப்ரைவேட்டுக்காரன் தான் கட்ட முடியுமா அரசு கட்ட முடியாதா கண்டிப்பாக அதே ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து என்னன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் குடியமர்த்த முடியும் அதுக்கான மேலாண்மையை செய்யவும் முடியும் இந்த புறம்போக்கு நிலத்தில் வசிக்கிறவங்க எல்லோருடைய வாழ்க்கையும் மிக கேள்விக்குறியாகப்பட்டிருக்கு நிலத்தில் வசிக்கிறவனே இன்னைக்கு வந்து பயப்படக்கூடிய சூழல் இருக்கும்போது புறம்போக்கு நிலத்தில் வசிக்கிற கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகுன்றது மிகப்பெரிய கேள்வி அந்த விஷயம் மட்டும் இல்லை தோழர் அது வந்து சென்னை மாநகரத்தில் எங்கெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட குடிசைகள் இருக்க இடத்துல இன்னைக்கு பார்க் இருக்கு நீ இங்கே சேப்பா நம்ம கேட்டி தேட்டர் பக்கத்தில் ஒட்டி என்னன்னா பல ஆயிரக்கான மக்கள் சிந்தாதி போயிட்டேன் பெரிய பார்க் ஆனால் எவனும் பயன்படுத்துவது கிடையாது அந்த பார்க்கை அந்த மாதிரி ஒரு பார்க்காக தான் இன்றைக்கி அது இருந்துட்டு ஸோ இப்போ இந்த இந்த புறம்போக்கு நிலத்தில் மசிகிற மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா அவங்களுக்கு அச்சம் சாதாரணமாக ஒரு ஆளு பேசுனா கூட அவர் என்ன சொல்கிறாரு சொன்னேன் நான் என்ன போராட்டம் பண்ணலாமா எதாவது கேட்கலாமா தம்பி இப்போ போராட்டம் வாணாப்பா என்னால் போய் நான் பட்டா கேட்கலாம் எலெக்ஷன் டைமில் கேட்டால் பட்டா கொடுத்துருவோம் ஏதாச்சும் ஒரு கேஷனா கூட அவர் என்ன பயப்படுறாரு சொன்னால் போகிறாங்கப்பா இயிற இந்த மனநிலைக்கு அந்த மக்கள் வந்திருக்காங்கன்றது தான் உண்மை உண்மையாக என்ன சொல்ல போனால் தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கெல்லாம் இன்னும் இவங்க வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க தேர்தலுக்கு பின்பு என்ன நடக்குன்றதை பற்றி எந்த விதமான விஷயமும் இல்லை தோலா ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா வரக்கூடிய காலகட்டத்தில் முக்கிய முக்கியமான பகுதி மக்களை பற்றிய ஆய்வு அதை பற்றிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக பேசப்பட்டு அவர்களுக்கான தீர்வை நோக்கி நகரணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதுக்காக இடதுசாரி கட்சிகள்லாம் வந்து போராடணும் அப்படின்றது தான் இந்த பக்கம் நான் ரெண்டு மூணு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு தகவல்கள் என்னென்னா நீர் மேலாண்மை பற்றியும் கடல்சார் மேலாண்மை பற்றியும் வந்து என்னென்னா ஒரு மிக நீண்ட பாரம்பரியம் கொண்டது தமிழ்நாடு தமிழக மக்கள் சங்க இலக்கியத்திலிருந்து கூட பல்வேறு உதாரணங்களை சொல்லப்படுது அவையெல்லாம் என்று இந்த கல்வி கல்வியில் வந்து முழுக்க முழுக்க மறக்கப்பட்டு ஏதோ வந்து நான் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு அல்லதுனால் வந்து ஒரு கிராஜுவேஷன் படிக்கிறவன் இல்லை ஐஐடியில் படிக்கிறவன் மட்டும்தான் அதை சார்ந்து படிக்க முடியுன்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க சரி எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்னால் கிண்டல் பண்ணலாம் இல்லைங்களா ஏன் நீச்சல் தெரிலன்ட்டு எனக்கு தெரில நான் எங்கள் கணத்தில் போய் குளிக்கிறது சென்னையில் எங்கள் கிணறு இருக்குது கடல் இருக்கு கடலை பார்த்தா பையங்க எங்கள் அம்மா கீட்டு மெத்து நிற்க வைக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா கடலை பாரு எழுத்துன்னு போய் சொல்லுவாங்க சின்ன கதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பார்த்து மெதுவாக அவள் ரன்னிங் ரேஸில் இதான் இனி நம்மளுடைய உரையாடல் கல்வியும் சரி அல்லது வந்து பாடத்திட்ட கல்வியும் இப்படி மாறி போயிருக்கக்கூடிய சூழலில் எல்லாமே வந்து தலைக்கீழாக மாறி இருக்குது அப்போது நீர் மேலாண்மை கடைசால் மேலாண்மை பற்றி அறிவு தெரியல மேகத்தை பார்த்தும் நான் பூமி சுயற்சியை பார்த்தும் எல்லாவற்றத்தையும் பற்றியும் வந்து என்னன்னா பெற்றிருந்த தமிழன் இன்றைக்கி எல்லாவற்றையும் மறந்து துவைச்சிருக்கான் இன்றைய தலைமுறை வந்து என்னென்னா அவரை இதெல்லாம் கடத்தப்படவே இல்லை ஒன்றும் இல்லை இன்றைக்கி இந்த மழை வெள்ளத்தில் வந்து நம்ம வந்து பள்ளிக்கரணையும் வந்து பழவேங்காடு சதுப்பு நிலக்காடுகள் ரெண்டும் வந்து என்னென்னா சுனாமி வந்தால் கூட தாக்கி பிடிக்கக்கூடிய பகுதிகளாக அது இன்றைக்கும் இருக்குது ஆனால் நிலமை என்ன இன்றைக்கி வந்து பள்ளிக்கரணை ஏறி அந்த பள்ளி சதுப்பு நிலக்காடுகள் வந்து என்னென்னா பல ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் வந்து என்னென்னா இன்றைக்கி குப்பை மேடம் ஆகிட்டான் அது ஏக்கர் மொத்தமாக சொல்கிறீங்க பள்ளிக்காரனை அந்த இதுவை இப்போ ஃபுல்லாக குப்பை கொட்டி தூத்துட்டாங்க எங்களுக்கு ஒரு ஏற்பட்டு நாங்கள் சோனியல் கமிட்டியில் வேலை செஞ்சிருக்கும் போது அங்கே ஒரு விஷயம் நடக்கும் என்ன தெரியுங்களா அந்த துற பெருங்குடிக்கும் துறப்பாக்கத்துக்கும் நடுவில் ஒரு ஏரியா வரும் அந்த பகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் கரெக்டாக மூணு மணிலேருந்து நான் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அந்த இடமே புகை மண்டலமாக மாறிடும் எல்லாருக்கும் அங்கே மூச்சு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நான் ஒரு இருபது இருபது ஏக்கரும் நான் ஒரு மக்களை வந்து பயன்படுத்தி அவங்க ஆக்கிரமிக்கல பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க அந்த இடத்த அது வேற முக்கியமான பிரச்சனை பேச வேண்டியது என்னன்னா மக்கள்லாம் நாங்களாம் பெற்ற பணம் கொடுத்து வாங்கலாம் ஆக்கிரமிக்கலை நாங்களாம் குடிசை போட்டு ஆக்கிரமிச்சு தான் எனக்கு ஆக்கிரமிப்பு அப்படிப்பட்ட இடங்கள் அந்த பள்ளிக்கரண ஏரியாவில் வந்து நம்ம போராட்ட நடத்தினா நாங்கள் பட்டா வேணும்னு சொல்லி போராட்டுருவோம் ஆக்கிரமிப்பு அகட்டுன்னு சொன்னால் எப்படி அகற்றுறது சரிங்களா இப்போது இப்படி ஒரு குழப்பமான ஒரு அரசியல் நிலைப்பாடுகள்லாம் வந்து கோரிக்கை முடிவுலாம் அவங்க எடுத்துன்னுக்குறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்குது சரிங்களா இந்த பக்கம் வந்து இப்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மழை வெள்ளம் இப்படி வந்து கடந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு வரதுக்கெலாம் சில உதாரணங்கள்லாம் இருக்குது ஏரிகள் தூர்வாரப்படலை அது அகலப்படுத்தப்படலை அப்புறம் வந்து கெனா பக்கியம் கெனால் அப்புறம் க அடையாறு இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தப்படலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ ஹைவேஸ்னு ஒன்று போடுறான் தெரியுங்களா நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இந்த ஹைவேஸில் வந்து சொன்னால் இதுக்கு மேலாம் ரோடு போட்டோம்னு சொன்னால் போகும்போதெல்லாம் வந்து அங்கங்கே சொன்னால் கெனால்ஸ் இருக்கும் தண்ணி பாஸ் ஆகிறதுக்கு தண்ணி பா மாறி போகிறதுக்கு அங்கங்கே இட ரோடுலே வந்து நடுவில் வந்து சின்ன சின்னதாக அது பேர் என்ன சொல்லத்தர் அதான் முடிச்சு நிற்கிறேன் ஆ படித்து வர்ற மாதிரி அது மாதிரி வந்து ஒன்று இருக்கும் ஆனால் இந்த ஹைவேஸில் இங்கேயே நம்ம பார்க்குற அதை ஹைவேஸையும் இன்க்ரி இரு வழி சாலையாக நான்கு வழி சாலையாக அகலப்படுத்திட்டாங்க ஆனால் இந்த இடையில வந்து சொன்னால் தண்ணியில் வந்து கடந்து போகிறதுக்கான எந்த விதமான இல்லை நீங்கள் ஹைவேஸ்னால் தாம்பரம் தாண்டி மட்டும் விற்றுக்கோனா நீங்கள் தாம்பரத்தில் இந்த பக்கம் சென்னை நோக்கி உள்ளே வந்தால் கூட ஹைவேஸ் வந்து கண்டினியூ தான் ஆகுது சரிங்களா அப்போ இதுக்கு இடையில ஏச்சு எங்கேயாச்சும் வந்து தண்ணி போகிறதுக்கான வழி இருக்கான்னு சொன்னால் எல்லா தண்ணியும் பழவேறு காடு வழியாகவும் பக் பள்ளிக்கரணை வழி சதுப்பு நில வழியாகவும் கடந்து தான் அடையார் வழியாக கடந்து தான் நம்ம ஓடை அதே முட்டுக்காடு முட்டுக்காடு வழியாக தான் தண்ணி கடலை போய் சேரணும் ஆற்றோட த தண்ணியை வந்து கடல் எப்பவுமே சேர்த்துக்காது அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது அதுக்குன்னு ஒரு நேரம் அதுவும் அது சேர்த்துக்குன்னு நினச்சா தான் சேர்த்துக்குன்றவரெலாம் சில விஷயங்கள்லாம் வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அது வந்து நான் எல்லா பக்கமும் சேர்த்துக்காது தண்ணி போகிற திசையெல்லாம் அப்படியே அப்படியே ஏற்றுக்கிறேன் என்ற ஏற்பாடு கடல் கிடையாது கடல் வந்து என்ன பண்ணுன்னா ஓரங்களில் மட்டுமே தண்ணியை வந்து நான் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குது